வணக்கம், நான் உங்கள் சாய்ந்தேவி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் எம்டிவியின். இதில் ஆடல், பாடல், கொண்டாட்டம் என பல சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. காண தவறாதீர். உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பதே, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. நாங்கள் கூட எம்டிவி மூலம் சந்திக்க வேண்டிய காலமும் வரும். தமிழ் எம்டிவிக்கான கருத்துக்கள் சிலவற்றை அண்ணன் எம் பி பரமேஸ்வர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவரிடமே நீங்கள் அந்த கருத்துக்களை கேட்டு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அதாவது முக்கியமான விடயம், திரு சிவனேசன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த தொலைக்காட்சி மற்ற தொலைக்காட்சிகள் போல அல்ல. முதன் முதலாக இணைய தமிழ் தொலைக்காட்சி, அதாவது இணையதளத்தில் இது ஒளிபரப்பாகின்றது. இது வேறு தொலைக்காட்சியுடன் ஒப்பிடுவது அழகல்ல. அதாவது இணைய தமிழ் தொலைக்காட்சி, முதலாவது இணைய தமிழ் தொலைக்காட்சி இது என்பதை நான் மிக மிக ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். அதற்காக அவருக்கு நான் வாழ்த்து கூற வேண்டியது எனது கடமை. அவரின் பணி தொடரட்டும். வாழ்க திரு சிவனேசன் அவர் குடும்பத்துடன். நன்றி, வணக்கம். உங்களுடைய இனிய 61வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் தமிழ் எம்டி இணைய தமிழ் தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி திரு சிவனேசன். இவ்வாழ்த்து எம்முடைய பணிபுரியும் அன்பன் தேவராஜாருடைய சார்பாகவும் இதனை எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து வரும் நேர்காணலை எமது தமிழ் எம்டிவி இணைய தமிழ் தொலைக்காட்சியினுடைய முக்கிய பொறுப்பினர் வகித்து கொண்டிருக்கும் திரு இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு எஸ் தேவராஜ் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து இந்த பேட்டியினை உங்களுக்காக காண இருக்கின்றார். வணக்கம். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நாங்கள் எங்களுடைய அன்றைய காலத்து திறம்பட்ட ஒரு இசைக்கலைஞரை சந்திக்க இருக்கின்றோம். எங்கள் ஈழத்தமிழ் மண்ணுக்கு திருமலை தந்த ஒரு நற்கலைஞர், அவரை நேர்காண இங்கே நாங்கள் இன்று வந்திருந்தோம். அவரை நேர்காண காண்பதில் நாங்கள் மிக சந்தோஷம் அடைகின்றோம். இதோ சந்திக்க இருக்கின்றோம் அண்ணன் எம் பி பரமேஸ் அவர்கள். வணக்கம். 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 நாங்கள் இங்கே நிச்சயமாக இன்று உங்களுடைய 61வது பிறந்த நாள் அந்த வேளையில் எம்டிவி சார்பில் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அன்றிலிருந்து இன்று வரையிலான ஒரு சுருக்கமான அனுபவங்களை, அதாவது உங்களுடைய அன்பு சொல்கிறோன்னு சொன்னால் தொலைக்காட்சி இத்தனால் ஒரு கிட்டத்தட்ட மதம் எடுத்தாலும் கூட நாங்கள் காட்சிப்படுத்தினாலும் கூட சொல்ல முடியாது. நாங்கள் தொலைக்காட்சி நேரடுக்காக சுருக்கமான விடயங்களை கொடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய அன்றைய இசைப்பயணம் எப்படி ஆரம்பமானது என்ற ஆரம்ப கேள்வியுடன் நாங்கள் தொடர்கின்றோம். நீங்கள் அவர்களை நேரடுக்காக வணங்கும். நன்றி திரு சிவனேசன். நன்றி திரு தேவராஜ் அவர்களே. இன்றைய தினம் எனது 61வது பிறந்த நாள். நிச்சயமாக 61வது பிறந்த நாள் என்று விவரம் அதை அலங்கரிப்பது அல்ல. எனது 60வது பிறந்த நாள் கடந்த வருடம் நடைபெற்றது. அப்பொழுது எண்ணினிய இசைப்பயணங்கள் என்ற அந்த மலரை எங்களால் வெளியிட முடியவில்லை. அதை நான் இந்தியா சென்று நேரடியாக நின்று எனது கண்காணிப்பில் அதை பூர்த்தியாக்கி இன்று எடுத்து வந்து அதில் விமர்சன மனிதர்களை தாமதமின்றி கையளிப்பதற்காக
இந்த பிறந்த தினத்தில் அதை நான் கையளிப்பதுடன் விமர்சனம் எழுதியவர்களுக்கு அந்த மலரை தபால் மூலம் அனுப்பவும் முயற்சியே இன்றைய தினம். அதே வேளையில் இவர்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள். எனது ஆரம்ப கால விவரங்கள் அந்த என் இனிய இசைப்பயணங்கள் என்ற விடயத்தில் பூர்ணமாக இருக்கின்றது. ஆனால் திரு தேவராஜ் அவர்கள் கேட்டதுக்கு அமைய அன்று இந்த ஆரம்ப காலம் என்பது அன்று 65 ஆண்டுகளிலேயே எனது இசைக்குழு பரமேஷ் கோணேஷ் ப்ரொடக்ஷன், அதாவது நானும் எனது சகோதரன் எம்பி கோணேஷ் அவர்களும் இணைந்து இதை ஆரம்பித்தோம். 68 இந்த இசைத்தட்டு வாயிலுக்குள் நாங்கள் நுழைந்தோம். இதற்கு பலர் காரணகர்த்தாக்களாக இருந்தார்கள். அதாவது இலங்கை வாழ்நிலை கலைஞர்கள் எங்களுக்கு ஊக்குவித்தார்கள். அவர்கள் எல்லாம் இன்று வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அந்த மலரில் இருக்கின்றது. அது மிகவும் திருப்திகரமாக எனக்கு இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் நான் ரீபர் காலேஜ் சாவகச்சேரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது திருக்கோணமலை என்று கூறுவார்கள், ஆனால் என்ன சாவகச்சேரிக்கு செல்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். எனது தந்தையார் பீதாம்பரன் அவர்கள் சாவகச்சேரியை புறப்படமாக கொண்டவர். அந்த வேளையில் ரீபர் கல்லூரியில் நான் கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அதிபராக இருந்தவர் குலம் சபாபதி பிள்ளைவர்கள், அவர்களையும் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அதே கல்வி ஸ்தலத்தில் இருந்த பொழுது திருக்கோணமலைக்கு எனது தந்தையார் அவரின் சாவகச்சேரி திரிபக் கல்லூரியில் நான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது எனது தந்தையார் மாவன பீதாம்பரன் அவர்கள் இளைப்பாறி கொண்டார்கள். அதாவது அவர் இன்ஸ்பெக்டர் ஸ்கூல்ஸாக இருந்தவர்கள், அவர்கள் பென்ஷன் என்ற கட்டத்துக்கு வந்த பொழுது எனது தாயாரின் இடம் திருக்கோணமலை. அங்கு அவர் நாம் எல்லோரையும் எங்களை அழைத்து கொண்டு குடிபெயர்ந்தார். அங்கு நாங்கள் கல்வி கற்றது திரிபக் மன்னிக்க வேண்டும் இந்து கல்லூரி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ். இந்த வேளையில் அங்கு எமக்கு இருந்த ஒரு ஆற்றல், அங்கு சிங்கள நிகழ்ச்சியில் சிங்கள மக்களும் இருக்கிறார்கள், எம்எஸ் பெர்னாண்டோ ஜோதிபாலா இவர்கள் எல்லோரும் வந்து அங்கு பைலா பாடல்களை பாடுவார்கள். அவர்களுக்காக நாம் முட்டி அடித்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்போம். ஏன் நாங்கள் இப்படி ஒரு இசைக்குழுவை அமைத்து இதை செய்ய இப்படியும் நாங்கள் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான், அந்த உந்துதல் தான் எனது ஆரம்பம். இதற்கு மேல் பல விவரங்கள் என்னிய இசை பயணங்கள் என்ற மலரிபடி வந்திருக்கின்றன. இன்று அந்த மலரை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், திரு சிவனேசன் மற்றும் தேவராஜ் அவர்கள். நீங்கள் அவர்களிடம் தொடர்பு என்றால் நீங்கள் அந்த மலரை பெற்றுக்கொள்ளலாம். அண்ணன் பரமேஷ் அவர்கள் கூறிய அந்த மலர் இதுதான். இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்று இசை பயணத்தில் காலடி எடுத்து வைக்கும் இனியவர்கள் முதல் அன்றைய அண்ணன் எம்பி பரமேஷ் அவர்களின் காலத்தில் இருந்தவர்கள் வரை இன்றி தமிழர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய மலர். அவர் தன்னுடைய உள்ளடக்கமான விடயங்களை இங்கே எழுதியிருக்கின்றார். இதுதான் அவர் கூறிய மலர். உங்களுக்கு முதல் முதல் என்ன காரணம் உந்துதலாக இருந்தது நீங்கள் அந்த இசைத்துறைக்குள் நுழைய வேண்டும் என்பதற்கு? அப்போ நீங்கள் கூறியது போல் அந்த பொப்பாடல்கள் சிங்கள பொப்பாடலை கேட்டு நினைக்கிறேன் அப்படித்தானோ, அல்லது எப்படி நீங்கள் அந்த இசை பயணத்துக்குள் நீங்கள் கார் எடுத்து அந்த இசைத்துறைக்குள்ளே போக வேண்டும் என்று ஆரம்ப கரு உங்களுக்குள் உருவாகியது? நல்ல கேள்வி. அதாவது எனக்கு மூத்த கலைஞர்கள் மதிப்புக்குரிய கண்ணன் கோஷ்டி, கண்ணன் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள் மற்றும் இரட்டைய கோஷ்டி யாழ்ப்பாணத்தில், இவர்கள்தான் எமக்கு மூத்த கலைஞர்கள் யாழ் நகரில். இவர்கள் அங்கிருந்து இவர்களை நாங்கள் எமது ஆலயங்களுக்கு திருக்கோணமலைக்கு பல முறை அழைத்திருக்கின்றோம். அந்த அழைப்பில் முக்கிய பங்கேற்றவன் நான் ஒருவன். இப்படி அழைக்கும் பொழுது நாங்களும் இதை செய்தால் என்ன என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த இசைக்குழு ஆரம்பிக்கப்பட்டது. சகோதரன் கோணேஷ் அவர்களும் இணைந்து வந்தார்கள். அந்த காலஞ்சென்று விட்டார் மகேஷ் அவர்கள் எனது உதவி இசையமைப்பாளராக இருந்தவர்கள், விஎஸ்சி கோல்ட் ஹவுஸ்
திருக்கோணமலை உரிமையாளர். நிச்சயமாக அவரோட நண்பர் பஞ்ச் அவர்கள் பண்ணிட்டு இல்லை, அவர் காலப்போக்கில் பஞ்ச் மத இசைக்குழுவில் அவர் அன்று இந்து கல்லூரியில் தொழில் பார்த்து கொண்டிருந்தார். ஆசிரியராக உள்ள லேப் அசிஸ்டன்ட் என்று கூறுவார்கள். அவர்கள் எல்லோரும் நாங்கள் இந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது நாங்கள் நண்பர்களாக இணைந்து அதில் அந்த நட்புத்தான் எம்மை வளர்த்தது. அவர்களோடு அங்கு படித்த முகுந்தன், மோகன், பிற்பகல் 4 மணி என்றால் அவர்கள் எல்லோரும் வந்து எம்முடம் இணைந்து தேவையற்ற பொழுதுபோக்களை கழிக்காமல் எம்முடன் இணைந்து யாவற்றையும் கற்று ஒவ்வொரு 2-3 மணிக்கு அவங்க 4 மணி முதல் 6 மணி வரை அந்த ஒத்தியை பார்த்து அந்த இசைக்குழுவை நாங்கள் அமைத்தோம். அந்த அமைப்பின் பின் எமக்கு திருக்கோணமலை ஆலயத்தில் எமக்கு யாழ் நகரில் தினகரன் விழாவில் எமக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதற்கு முன் யாழ்கர் நகர் நிகழ்ச்சிக்கு முன் அரியாலை காசிப்பிள்ளை அரங்கில் ஒரு அழைப்பு வந்தது 2 பகுதியினரால். அந்த 2 பகுதியினருக்கும் நாங்கள் ஒரே மேடை, ஆனால் 2 பகுதியினர் பெரும் போட்டிக்கிடையில் இந்த காசிப்பிள்ளை அரங்கில் எமது முதலாவது இசை நிகழ்ச்சி ஆரம்பமானது. அந்த வெற்றியின் பின் தினகரன் விழாவில் எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த தினகரன் விழாவில் நான் பாடிய யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் பெயர் கொண்டது வேலேந்தும் நல்லூர் கந்தன் அருள் கொண்டது என்ற பாடல், யாழ்ப்பாண மக்கள் எம்மை அடிக்கடி யாழ் நகருக்கு அழைப்பதற்கு வசதி வந்தது. அதாவது அனுமதி சீட்டுக்கள் அமைத்து யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நாம் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு சனக்கூட்டம் அங்கு இணைந்தது. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் தான் 1972 நவாலியூர் நாடகத்தந்தை நவாலியூர் கலையரசு சொன்னலிங்கம் அவர்கள் எங்களுக்கு முதன் முதலாக இலங்கையில் தமிழ் இசைத்தட்டு தயாரிப்பதற்காக ஈழத்து மெல்லிசை மன்னர் என்ற விருது நமக்கு வழங்கினார்கள். யாவும் அந்த என் இனிய இசை பயணங்களில் நீங்கள் கண்டு வாசித்து மணந்து கொள்ளலாம். இப்போ ஆரம்ப காலங்களில் நீங்கள் சினிமா பாடல்களை தான் பாட ஆரம்பித்தீர்களா, அல்லது மெல்லிசை பாடல்களை நீங்களே எழுதி பாட ஆரம்பித்தீர்களா, எப்படி இருந்தது ஆரம்ப பயணம்? ஆரம்ப காலங்களில் சினிமா பாடல்களை ஆரம்ப காலத்திலேயே இயற்றி இசைக்கும் பாடல்களையும் முனைத்திருந்தேன். அதாவது நாட்டுப்பற்று பாடல்கள், அந்த நாட்டில் அன்றே தமிழர்களை சிங்கள மக்கள் அடிமைப்படுத்தும் ஒரு வகையான நிலைமை உருவாகிவிட்டது. உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களில், அதாவது 58 முதல் ராயட்ஸ்ன்னு சொல்வார்கள், சிங்களருக்கும் தமிழருக்கும் உள்ள பெரிய பிரச்சனைகள் இரத்தக்கலறி ஓடியது. அந்த நேரத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த இவர்களுக்காக மேடைகளில் நாம் இசை நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றோம். இந்த உனக்கு தெரியுமா பாடல் கூட நான் முதலில் பாடினது இவருக்கும் தெரியாது என்னது அந்த மலரில் தான் அதை குறிப்பிட்டுள்ளேன். முதலில் அந்த பாடல் நான் பாடப்பட்டது, துணிந்து நில்லடா துயர் 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 சுவரை தாண்டடா பணிந்து செல்வதா, இந்த மாதிரி அந்த பாடல் இருந்தது. இந்த பாடல் தான் உனக்கு தெரியுமா என்ற வேடை நான் பின்பு ஒரு வரிகளை பின்பு இணைத்து கொண்டேன். அதாவது எனது நான் விரும்பிய ஒரு பெண்ணுக்காக அந்த பாடலை அப்படியே மாற்றி எழுதினேன். ஆனால் இந்த பாடல் முதலில் இந்த மேடையில் தான் பாடப்பட்டது. எனக்கு அந்த உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பதே, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது,
எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது கேட்க வந்த கேள்வியை நீங்களே, அதாவது நீங்கள் ஒரு திறம்பட்ட கலைஞர் மட்டுமில்லை, பல பத்திரிகைகளுக்கு பல வானொலிகளுக்கு எல்லாம் நீங்கள் நிர்மலை கொடுத்து வருவர். அந்த ரீதியில் நீங்களே நாங்கள் என்னத்தை தேடி வந்திருக்கிறோமோ அதை நீங்களாகவே சொல்லிக் கொண்டு போகின்றீர்கள் மக்களுக்கு. நிச்சயமாக நாங்களும் வரவேற்கின்றோம் என்றால் எங்கள் வார்த்தைகளை குறைத்து நீங்களாக உங்கள் விடயங்களை சொல்வதை விட்டு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த இதில் நீங்கள் முதல் பாடிய எழுதி பாடிய பாடல் என்ன? அந்த பாடலில் ஒரு சில வரிகளை நீங்கள் பாடுங்கள். நான் முதல் முதலில் எழுதி பாடிய பாடல் திருக்கோணமலையில் நான் இருந்து வழியால் அந்த திருக்கோணமலை எங்கள் நாடு என்ற பாடல். அந்த பாடலாம் திருக்கோணமலை பாடசாலைகளில் அதை பாட்டு பாடலாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி பல பத்திரிகாசிரியர்கள் அதை கட்டாயப்படுத்தினார்கள், எழுதினார்கள் பத்திரிகைகள், பல பத்திரிகைகள். அந்த பாடல் திருக்கோணமலை எங்கள் நாடு, திருக்கோணேசர் குடி கொண்ட திருஞான வீடு, தென்னவனாம் ராவணனார் செந்தமிழ் பாசவி சேர, கொன்றையனே சிவனார்க்கு குற்றமில்லாய் செய்த திருக்கோணமலை எங்க நாடு. இந்த பாடலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் திரு மயில்வாணம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒலிப்பதிவு செய்தேன். அவரின், அதாவது நீங்கள் இப்பொழுது என்னை பேட்டி காண்பது போல், ஒரு பேட்டியுடன் அந்த பாடல் ஒலிபரப்பானது. அந்த பாடலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் அளிக்கப்பட்டது. ஏனெனில் அந்த காலத்திலேயே எங்கள் நாடு என்று, அதாவது திரு ஊர், அது ஒரு ஊர் நாடு அல்ல, அது அன்றே நான் இது நாடு, எங்கள் நாடாக தமிழர் நாடாக இருக்க வேண்டும் என்ற கருத்து வருகிறது என்று சொல்லி குறிப்பிட்டு அது தடை செய்யல, பதிவுகள் இல்லாமல் அழிக்கப்பட்டது, முழுக்க அழிக்கப்பட்டது. ஆனால் அந்த பாடல்களை சீக்கிரத்தில் இசைத்ததாக
ரெக்கார்டில் அமைக்கப்பட்டு விமல் சொக்கனானவர்கள் மூலம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபம் என்ற தேசிய சபையும் ஒளிபரப்பட்டது. அந்த பாடல், அந்த பாடல் உனக்கு தெரியுமா? பாடல் அல்ல, உனக்கு தெரியுமா பாடல் டிக்கானு, அதாவது ப்ரொஃபஷனல் ரெக்கார்டாக வெளிவந்தது. எத்தனை ஆண்டு பதவியில் அந்த பாடல் 68 முதல் ஒழிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இசைத்தட்டாக வெளிவந்து 70s தான். ஒரு சமயம் ஒரு பொங்கல் விழாவில் திரு மயில்வாணன் அவர்கள், இப்பொழுது எம்பி பரமேஷ் அவர்கள் பாடிய ஒரு தனிப்பாடல் என்று கூடி ஒளிபரப்பினார். எனக்கு தெரியாது அன்று அது ஒளிபரப்பாகும் என்று. ஆனால் அந்த எம்பி பரமேஷ் என்ற பெயரை மாற்றினதே அவர் தான், என்னை கேட்காமல். அதாவது இந்திய கலைஞர்களின் அமைப்புக்கு அது இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த எம்பி பரமேஷ் என்ற அந்த இலக்கம், அதாவது அவ்வளவு தூரம் நான் நியூமரோலஜியில் எண்கணித சாத்திரத்தில் உருவதல்ல இருந்தாலும் அந்த இலக்கம் எனக்கு பொருந்தி கொண்டே வருகின்றது. அதை அவர் எனக்கு குறிப்பிட்டு வந்தார், காலேஜ் என்ற எஸ்பி மயில்வாணன் அவர்கள், மாரி முத்து பீதாம்பரம் பரமேஸ்வரன் என்பதை எம்பி பரமேஸ்வரன் மாற்றினார். கட்டுப்பாட்டாளர் மன்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் வர்த்தக சேவையில் அறிவிப்பாளர் இருப்பதுன்னு சொன்னால் யாரும் வெட்கப்படுவார்கள். தேசிய சேவையில் தான் இருப்பார்கள். வர்த்தக சேவையில் இருந்து ஆரம்பித்தவர் திரு மயில்வாணன் அவர்களும், அவருடைய மனைவி செந்தில்மணி மயில்வாணன் அவர்களும். காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முதல் இசைத்தட்டு பிரபலியமானது உனக்கு தெரியுமா அப்படித்தானே? உனக்கு தெரியுமா பாடல், அதாவது பெரிய ஒரு இடர்பாடுகளுக்கு இடையில் இந்த முதல் நான் பாடிய பாடல், நான்கு பாடல்கள் பாடினேன். தக்காளி பழத்துக்கும் தள தள உடம்புக்கும் வித்தியாசம் இல்லையடி பாப்பா பாப்பா. இதை நான் அரங்கேற்றம் ஒன்று 56 நிகழ்ச்சிகள் எங்களுக்கு கிடைத்தது, அதுவும் மயில்வாணன் அவர்கள் மூலம்தான். அந்த 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 நிகழ்ச்சியில் நாங்கள் போகும் பொழுது எமக்கு லூயிஸ் பிரவுன்ஸ் தொடர்புகள் ஏற்பட்டன. உங்களுக்கு தெரியும் லூயிஸ் பிரவுன்ஸன். அந்த ஸ்டூடியோவில் இந்த பாடல்களை நாங்கள் செய்தோம். அதில் எந்த ஒரு தராதரமும் இல்லை, அது அதை விசைத்தட்டுக்கு அமைக்கக்கூடியதாக இல்லை. ஒரு அவசரத்தில் செய்தோம். நெஞ்சை தொட்டு பேச வந்த கொஞ்சும் பாவையே, மனம் அஞ்சும் பாவையே, உடற்பஞ்சுமே நீ, என்னை விட்டு ஓடும் போது நெஞ்சம் எங்குதே. இந்த பாடல்கள் என்னுடைய அந்த கவிதை நடையும் மெலடியும் எல்லாம் நல்லா இருந்தது. இப்பவும் கேட்பது நீங்கள் ஒரு இசைக்கலைஞனுடைய ரசிக்கிறீர்கள். ஆனால் அந்த பாடல்கள் ப்ரெஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸ், அதாவது விற்பனைக்கான ரெக்கார்டு இசை தட்டுகளில் வெளிவரவில்லை. அவை வானொலியுடன் முடிந்து விட்டது. இப்பொழுது அந்த பாடல்கள் எடுப்பது மிக கஷ்டம். இருந்தாலும் அந்த பாடல்கள் வரிகள் யாவும் என்னிடம் இருக்கின்றன. அதன் பின் இசைத்தட்டா வந்து எங்களுக்கு ஒரு முத்திரை பறித்த பாடல், அதாவது நீயும் பொம்மை நானும் பொம்மை இயேசுதாசு இயேசுதாசு கண்டு சொன்னால், 1000 நிலவேவா எஸ்பி பாலசுப்ரமணியத்து கண்டு சொன்னால், எனக்கு இந்த உனக்கு தெரியுமா என்னை மக்கள் முன் அறிமுகப்படுத்திய பாடலும் பிரபலியமான இந்திய வானொலியில் கூட இந்திய ஒலிபரப்பாகிய பாடல் என்று அந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட. தற்பொழுதும் நான் இந்தியா செல்லும் பொழுது அந்த பாடலை, அதாவது எஃப்எம் பாடல் என்று கூறுகிறாங்க. அதாவது இன்று இந்தியாவில் எந்த ஒரு அந்த செய்தியும் உங்களுக்கு கூறணும், இலங்கையில் இருந்து வர்ற எந்த ஒரு வானொலியோ எந்த அலைவரிசைகளோ இந்தியாவில் கேட்க முடியாது. சகலதும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டன. ஆனால் இந்த பாடல், ஆமாம், இது என்ன சார் இசைத்தட்டை கொடுக்கும் பொழுது எஃப்எம் பாடல் அல்ல, அது அன்று இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாலும் தான் வர்த்தக சேவை இருந்தது. இன்றுதான் இந்தியாவில் வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது மிக இலங்கை ஒலிபரப்பு கூட இந்திய கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அதனால் தான் நாங்களும் பிரபலியானாலும் இன்னும் பல கலைஞர்கள் இங்கே பாரிஸில் கூட இங்கும் பண்ணி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். மேலும் நீங்கள் ஒரு கவிஞனாக உங்களை எப்படி
நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டீர்கள். எப்படியா இந்த பாடல் எழுத வேணும் என்று தெரியும், பாடகனாக சரி, உங்களுக்கு கவித்துறையில் அடைக்கிறதா அல்லது இந்த மாதிரி உங்களோட கவித்துறை நிஜமா நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வரிகளுமே நெஞ்சை தொடும் வரிகள் அந்த மாதிரி? யாழ் நூல் யாத்தளித்த சுவாமி விபுலானந்த் அவர்களின் முதலாவது மாணவன் தான் என்னுடைய தந்தையர் மாவட்டம் பீதாம்பரம். இவர் வந்து கவிதை பிள்ளை இந்திய கலைஞருடன் இணைந்து பல போட்டிகளில் இணைந்து கவிதைகளில் எழுதுவார். அவருடைய ஆற்றல் தான் எனக்கு வந்தது. நான் தமிழ் படித்ததுனா பாடசாலையில் படித்தது வலு குறைவு. அதாவது சில சமயம் நான் பாடசாலையை தமிழ் ஃபெயில், அதாவது பரீட்சை தோல்வியும் நான் பின்பு அதை இரண்டாம் முறை மூன்றாம் முறை அதை நான் சரிப்படுத்தியிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், நான் ஒரு ஒரு கட்டுரை எழுத சொன்னால் ஐந்து கட்டுரைகளை தந்துவிட்டு இந்த விரும்பின ஒரு கட்டுரை எழுத சொல்லி சொல்வார்கள். நான் ஐந்தையும் எழுதி விட்டு நீங்கள் விரும்பின ஒன்றை எழுப்பாருங்க என்று சொல்லுவேன். எப்படியான சிறுபுள்ளியான கட்டித்தனங்களை காட்டி அவர்கள் அப்படியே பேப்பரெல்லாம் கிழித்து விடுவார்கள். இப்படி இப்படியெல்லாம் நடைபெற்றது. ஆனால் அந்த கவிதை திறமை இயற்கையாக வந்தது. அதாவது கவிஞன் ஆக்கப்படுகின்றான். திரு வைரமுத்து அவர்களும் கடந்த முறையில் எனக்கு சொன்னார்கள், கவிதை என்றது நீரோட்டமாக இருக்க வேண்டும். அது ஒரு வரியை எழுதிவிட்டு அடுத்த வரி என்ன போடலாம்னு நினைத்தா அது கவிதை இல்லை என்று அந்த என்னுடைய ஒரு கவிதை வரிகளை அவர் வாய்ச்சி பார்த்தார்கள். அப்படின்னா, பிறவை சூடி இடபாகம் பாதி உமை கொண்ட நாதன் நீயே, அன்று கடலுண்ட பாதி தரை கொண்ட மீதி கவிஞான கோயில் உனதே. அது திருக்கோணமலை ஈசாவும் திருநாமன் சொன்ன தன்னை சொல்ல வாண்ட இது வரிகளில் வருகின்றது. அது அவர் ரசித்தார். அது என்ன காரணம்னு சொன்னால், அந்த வயது, நான் எழுதின வயது 18 வயது. இப்போ அதே தலைமையே நான் இப்பொழுது மகள் பிரபாகரனிடம் பார்க்கின்றேன். அவருக்கு தமிழர்கள் என்னென்று தெரியாது. ஏதோ எழுதி கொண்டு போவார், அது பாடலாக இருக்கிறது. வந்தாளே மாம்பழச்செட்டு தந்தாளே, வந்தாளே மாம்பழச்செட்டு தந்தாளே நன்னன நின்று அன்பனும் விட்டு கண்டே, இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல, அவர் தானாக எழுதுகிறார். இது இயற்கையாக அது ஒரு கவித்தன்மை வரும். அப்படியே ஒரு நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த கவித்திறமையை நான் பின்பு வளர்த்து கொண்டேன். என் தந்தையாரிடம் கேட்டு இப்படியது சரியா தவறா என்று கொண்டு கேட்பேன். எங்கள் குடும்பத்தில் இந்த என் தந்தையாருடன் இந்த தமிழ் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய திறமைகளை நான் எடுக்க வேண்டும், அவருடைய புத்தகங்களை பாதுகாத்து கிழிந்தவற்றை ஒட்டி இப்படியெல்லாம் செய்ததில் ஒருவன் எங்கள் குடும்பத்தில் நான் ஒருவன் தான். மற்றவர்கள் அதில் நேரத்தை கழிக்கவில்லை. இப்பொழுதும் அது எனக்கு பயன் தருது. அவர் தான் என்னுடைய குரு. தொடர்ந்து உங்களுடைய பிற்கால நிகழ்வுகள் படி போனது, இளமை பருவத்தில் பெய்ந்து காலத்தில் நீங்கள் இசை தட்டு காலத்தில் நீங்கள் திருமணம் ஆகிவிட்டதா அல்லது அதன் பின்னால் தான் இல்லை? நான் விரும்பிய மாலினி அவர்களே நான் திருமணம் செய்து கொண்டேன். அந்த அவ திருமணம் செய்தது எனக்கு ஒரு 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 எனது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு முக்கியமாக இருந்தது. இல்லையாட்டி என் திசையை மாறி இருக்கும். நான் இந்த அளவில் அவர்கள் ஒரு சங்கீத வசனம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சங்கீதம் பாடுது கல்லூரி கல்வியாட்டு அண்ணாமலைன்னு சொன்னால் சங்கீத பூஷணம் தான் அந்த தரத்தில் இருந்தாலும் அவர் மெல்லிசை பாடல்களை பாடுவதற்கு முன் வந்தார். அரங்கமன்ற நிகழ்ச்சியை கர்நாடக அரங்கேற்றமே செய்யாமல் அவர் முதல் முதலில் அரங்கறி பாடியது திருக்கோணமலை செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரி. அவரின் அவர் என்னுடைய மனைவி அமைந்ததால் தான் குழந்தைகளுக்கும் இந்த திறமை வந்ததுண்டே. நான் நிச்சயமாக இப்போ காலப்போக்கில் உங்களுக்கு இலங்கையில் திரைப்படங்களில் பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்ததா? நல்ல கேள்வி. இந்த கேள்வியை தான் எல்லோரும் கேட்டார். நான் கூறின போது ஆச்சரியப்பட்டார்கள். தற்பொழுது நான் இந்தியா சென்றிருந்த பொழுதும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கூறினார்கள், இப்படியாக நீங்கள் வந்து நம்மை சந்தித்து இவற்றை சொன்னால் தான் நமக்கு தெரியும் இலங்கையில் என்ன நடக்குது என்று. மட்டும் தெரியாது. அதாவது எனது 20 வயதுக்கு முதல் 36 திரைப்படங்கள்லாம் வெளிவந்தன இலங்கை. அதில் 1-2 தான் வெற்றி பெற்றன.
அவர்கள் திரைப்படம் எடுக்கப்படனா தன் உறவினர்களை போடுவார்கள். இப்படி அப்படி இருந்தும் நான் கலியுக காலம் ஷன் அவர்களின் இசையமைப்பில் கலியுக காலம் என்ற திரைப்படத்தில் நான் பாடியிருக்கிறேன் ஒரு பாடல். மற்றது அதை விட எனக்கு அங்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதை நான் கவலைப்பட்டேன், அதை நான் அக்கறை எடுக்கவும் இல்லை. உங்களுக்கு கோடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் வல்வெட்டி துறையில் எல்லாம் வல்வெட்டித்துறை கப்பல் திருவிழா அது கூட மிகவும் சிறப்பாக செய்தோம். அந்த தோணிகளில் மிக மிக அழகாக இன்றெல்லாம் வந்து இல்லை நமது நாட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டு போய் எத்தனையோ தேவையான கேள்விகளை உங்களிடம் கேட்கலாம். நாங்கள் சுருக்கமாகவே கேள்விகளை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் நகர்த்தி கொண்டு போகின்றோம். ஏனெனில் உங்களை நீங்கள் கலந்து கொள்வதற்காக நண்பர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பின்பு நீங்கள் புலம் என்ற பின்பு உண்மைக்கு நான் பார்த்த அளவில் கேள்விப்பட்ட அளவில் புலம்பெயர்ந்த நாட்டில் உங்களுடைய பணி முக்கியமாக இருந்தது, அதாவது விடுதலை நோக்கிய பயணம். இந்த காலத்தை பற்றி சற்று நீங்கள் கூற முடியுமா? நான் 85களில் நான் இங்கு வந்தேன். அந்த வேளையில் இங்கு அந்த விடுதலை போராட்டம் என்றது உச்சகட்டத்தில் இலங்கையில் இருந்தது. அன்று என் மனைவி மக்கள் கூட அங்கு தான் இருந்தார்கள், நான் இங்கு தனித்துத்தான் இருந்தேன். அப்பொழுது அந்த நேரத்தில் கூட நான் இங்கு வந்த நேரத்தில் சில நண்பர்கள், அதாவது போராளிகளாக அல்ல, அவர்கள் கலாச்சார பிரிவை ஏதாவது உங்களால் இயன்றதை இந்த மக்களுக்கு செய்யுங்கள் என்று கேட்டதற்கு என்னால் முடிந்த ஒன்று என்று பாடல், கவி பாடல் குரல் இவைதான். அந்த நேரத்தில் நான் பல காலமாக பயந்து கொண்டிருந்த புவனேஸ்வர்களையும் என்னுடன் கொண்டு இணைத்தார்கள். அவரும் நானும் இணைந்து புயல் இசை என்று, அதாவது இசைத்தன்றலை புலிகளின் புயல் இசை என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நாங்கள் பாடியது போராட்ட பாடல்கள் அல்ல, அதாவது கலை கலாச்சாரம், அதாவது எங்கட மக்கள் இலங்கையில் எவ்வளவு துயரப்படுகிறார்கள். அதில் அதில் ஒரு பாடல் உங்களுக்கு சொன்னார், நான் கூட அதை கேட்டிருக்கின்றேன். இதற்கு நீங்கள் இறக்கும் போது சந்தர்ப்பம் தர வேண்டும். என்னென்றால் எனக்கு அந்த பாடல் நான் அந்த நிகழ்வை ஒரு முறை கோஸ்லாவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வெள்ளித்தட்டில் அள்ளித்தரும் அவதம் இல்லை தமிழ். இந்த பாடலை நீங்கள் எனக்காக சற்று நேரெடுக்கும் பாடி காட்டவும். அந்த பாடல் எப்படி நீங்கள் உருவாக்க உங்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாடல் இரண்டாவது பந்தி, அதில் ஒரு சுயநலம் ஒன்று கூடலாம், இயற்கையாக வந்தேன்னு சொல்லலாம். கவிஞர்களுக்கு வரும் என்னுடைய பிள்ளைகளும் அங்கிருந்தார்கள். மிகவும் கஷ்டமான நிலை, எப்படியும் அவர்கள் வந்து சேர வேண்டும். அப்போ நிகழ்ச்சி தொகுப்பாளரிடம் நான் கேட்டுக்கொண்டது, அங்கு அவர்கள் இருக்கும் பொழுது நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அங்கு அவர்களுக்கு சேதம் பெறலாம் என்று. அப்படி இருந்தும் நான் அதை பாடி கொடுத்தேன் அவர்களுக்கு. ஏனெனில் அந்த அன்று அந்த மக்களை கூட்டி ஒரு ஒரு நிதி உதவியை, அதாவது தேசியத்துக்கு மரணித்துவிட்ட மத போராளிகளுக்கு குடும்பத்தினருக்கு அந்த அந்த பணம் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அதை நாங்கள் செய்தோம். அந்த பாடல் வந்து முதன் முதலாக பாரிஸ் வானொலியில் கேட்கும் பொழுது எனக்கு அன்று எஸ்கே ராஜன் தமிழமுதம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவர் முதல் முதலாக அந்த பாடலை ஒளிபரப்பினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நானா இயற்றினேன் என்றிருந்த அந்த பாடல், அதில் இரண்டாவது பாந்தி, பச்சை தள்ளிர் வாடுதங்கே பசும் பால் மணங்கள் வாடுதங்கே பீசு தென்றல் புயலாச்சே வீணர் செயல் இழிவாச்சே வெள்ளித்தட்டில் அள்ளித்தரும் அமுதம் அல்ல எங்கள் தமிழீழம் இதை சொல்லி சொல்லி தூங்கிவிட்டார் இனி ஏது எதிர்காலம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இன்றும் ஒரு மாறுபட்ட அண்ணன் எம் பி பரமேஸ்வரன் காரியாலயத்தில் நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். என் இனிய பயணங்கள் என்ற நாவல் உங்கள் கரங்களில் நிச்சயமாக ஒவ்வொருவரின் கரங்களும் இருக்க வேண்டியது
கரங்களில் வாங்கி வைத்துவிட்டு வாசிக்காமல் விட்டுவிடாதீர்கள். நிச்சயமாக வாசியுங்கள். அதன் விளக்கங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், இது உங்களை ஒரு கலைஞனாக்கும், கவிஞனாக்கும். மறந்து விடாதீர்கள். மீண்டும் நாங்கள் நேர்காணலுக்குள் செல்ல இருக்கின்றோம். நீங்கள் இங்கே எங்கள் தேசியத்துக்கான பணியின் பின்பு சில காலம் ஓய்வு பின் ஒரு இசைப்பிழை உருவாக்கியிருந்தீர்கள். சங்கீத சாம்ராஜ்யம் என்று அந்த இசைப்பிழையில் நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள், உங்கள் துணைவியார் பாடியிருக்கின்றார், மகள் பாடியிருக்கின்றார், மகள் மார் என்று நினைக்கின்றீர்கள் பாடியிருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் அந்த இசைப்பிழை தயாரிப்பதற்கான எப்படிப்பட்ட சிரமங்களை இங்கே எதிர்கொண்டீர்கள் என்றால், நாங்கள் மாறுபட்ட ஒரு நாட்டில் வாழ்கின்றோம், தமிழத்தை விட்டு இந்த இந்த மாறுபட்ட வாழ்க்கை எங்களுக்கு ஒரு ஒலியகங்கள் ஒலிப்பதிவு செய்வதற்கான கூடங்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் கரங்கவே இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் எதிர்நோக்கினீர்கள், அல்லது எப்படி இதை உருவாக்கினீர்கள் என்ற கருத்தை நீங்கள் நான் கூடுதலாக அறிஞ்சிருக்கின்றேன். மக்களுக்காக, உங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் அதை கருத்துக்களை கூறுவோம். எனக்கு அந்த சிக்கல்கள் பல இருந்தன. அதனால் தான் அவ்வளவு காலமும் நான் எதுவும் அந்த இசை பிழை எதையும் வெளியிடாமல் இருந்தேன். ஏனெனில் மீண்டும் அதே விடயத்துக்கு செல்கிறேன், நாட்டு பிரச்சனை இருந்தது. இப்பொழுது நாங்கள் ஒரு இசைப்பிழையை வெளியிடும் பொழுது, அன்று உனக்கு தெரியுமா பாடலாம் வெளியிடும் பொழுது நாங்கள் நாட்டில் சந்தோஷமாக இருந்தோம். காதல் சூழ்நிலைகள், குடும்பம் என்ற ஒரு வட்டத்துக்குள் இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த பாடல்களை நாங்கள் வெளியிட்டோம். ஆனால் இன்று வெளியிடப்படும் பாடல்கள், இசைத்தட்டுகள் எல்லாம் ஒரு பொதுவான பாடல்கள் இல்லாமல் ஒரு நோக்கில் அமைந்த பாடலாக வெளிவந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் எப்படியான இசைத்தட்டை வெளியிடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு இது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, கலைக்காவலர் ஸ்ரீபதி அவர்களை என்னிடம் தேடி வந்து, அதாவது அவர் ஏற்கனவே என்னுடைய மூத்த சகோதரன் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இங்கே இருக்கும் பொழுது அவருடன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் என்னை தேடி வந்து மீண்டும் பரமேஷ் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தயாரிப்பில் உருவானதுதான் அந்த சங்கீதம். அப்படியான ஒரு சூழ்நிலையில், அதாவது எப்படியான ஒரு இசைத்தட்டை செய்யலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் கலைக்காவலர் ஸ்ரீபதி அவர்கள் என்னிடம் வந்து, அதற்கு முன்பும் அவருடன் எனக்கு தொடர்பு இருந்தது, வந்து நீங்கள் மீண்டும் வெளிப்பட வேண்டும் என்று கூறி ஒரு இசைத்தட்டை தயாரிப்பதற்குரிய நிதியுதவியை எனக்கு கொடுத்தார்கள். சந்தோஷமான நிகழ்ச்சி. அவர் அதை என்னுடைய மலருக்கூட எழுதியிருக்கிறார். நான் செய்த கலை பயணங்களில் எம் பி பரமேஷ் அவர்கள் சங்கீத சாம்ராஜ்யம் எனக்கு வெற்றி அளித்தது. அவர் அந்த எனக்காக செலவழித்த பணத்தை அது நன்கொடையாக இருக்கணும் என்று கூறியும், நான் அதை இசைத்தட்டு இலங்கை மக்கள் அதை வாங்கி நிரூபிப்பதற்காக அந்த அவருடைய உதவியை நான் திரும்ப அவருக்கு கொடுத்தேன். இன்னொரு இசைத்தட்டை நான் மீண்டும் செய்து கொள்கிறேன் என்று அதுக்கு பின் அவரை எனக்கு சந்திக்க முடியவில்லை. இதே வேளையில் இந்த இசைத்தட்டுக்களை பாரிஸ் சந்தைகளில் விற்பனை செய்வதற்கு மிகவும் உதவியவர் திரு எஸ் எஸ் கோனாதன் அவர்கள், அவர்களையும் நான் மறக்க முடியாது. பின் அந்த இசைப்பிழை உங்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது தந்தது என்று நினைக்கின்றீர்கள். என்னிடம் கைவசம் ஒன்றும் இல்லை. அதனால நான் அந்த இசைப்பிழை நீங்கள் வெளியிட்ட காலங்களில் உங்களுக்கு அந்த இசைப்பிழை நல்ல வரவேற்பை தந்தது. மகள் எல்லாம் பாடியிருந்தார். பின் உங்களை அதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் நீங்கள் இன்னும் இசைப்பிழைகள் ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதா, அல்லது இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்பது உங்களுடைய நிலை? இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருந்தது? மேலதிக இசைப்பிழைகள் உருவாக்கும் பணியில் இருக்கின்றீர்களா, அல்லது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கின்றது? இப்பொழுது எனக்கு வழிவகைகள் பல கிடைத்திருக்கின்றன. என்னுடைய மகள் பிரபாரணி பிரபாகரன் முயற்சியில் பல இசைத்தட்டுகள் வெளிவரும், கண்டிப்பாக வெளிவரும். இதே நேரத்தில் நான் என்னை சுற்றியுள்ள வழக்கலைஞர்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அதே பிரச்சனை உங்களுக்கும் இருக்கின்றது. அதாவது ஒருவர் ஒரு இசைத்தட்டை தயாரித்தார், 1000 இசைத்தட்டுகள் ஃபர்ஸ்ட் காப்பியை ஆரம்பிக்கும் பொழுது சகல இசைக்கலைஞர்களும் குறைந்தது 20-25 இசைத்தட்டுகளை விற்பனை செய்யும் பொழுது அந்த ப்ரொடக்ஷன், அதாவது தயாரிப்புன்றது நின்றுவிடாது.
அவ்வளவும் விலைப்படும். ஆனால் முக்கிய விடயம், நீங்கள் இசைத்தட்டு தயாரிக்கும் பொழுது நான் என்னை போல் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கும் கூறுகின்றேன். அவர்களுக்கு ஒரு புத்திமதியாகவும் இருக்கட்டும். இந்திய திரைப்பட பாடல்கள், இந்த பாடல்களுடன் அவற்றை ஒப்பிடாதீர்கள். இந்திய திரைப்பட பாடல்கள் வந்து எத்தனையோ கலைஞர்கள் மத்தியில் உருவாகிறது. டைரக்டரின் அவரின் ஐடியா மற்றும் பல 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 இயக்குநர்கள், சில நடிகர், தயாரிப்பாளர், இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கருவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கலைஞர்களுக்கும் வரிகள் வருகிறது. வேறுபட்ட கோணங்கள், எங்கள் மக்களின் எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கின்றது. இப்பொழுது ஒரு திரைப்படம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அந்த திரைப்படத்தை படத்தில் கதையை சொல்லும்போதே நிச்சயமாக பாடசேருக்கு வந்துவிடும், ஆ இந்த கதை இப்படித்தான் பாடல, அந்த கதைக்குள்ளேயே சொல்லுவல் அடங்கிவிடும். ஆனால் நாங்கள் எழுதும் கவிதைகள், நாங்கள் ஒரு கருவை உருவாக்கிக் கொள்கின்றோம். அந்த கருவை உருவாக்குவதுதான் கஷ்டம். அந்த கருவை உருவாக்குவது நிச்சயமாக எங்கள் மக்கள் கட்டாயம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் கூறுவது போல் எங்கள் மக்கள் நீங்களாக கூறுவது மிக நன்றாக இருக்கும். நான் எந்த ஒரு காலத்திலையும் திரைப்பட பாடல்களை மெல்லிசை பாடலும் ஒப்பிடுவதில்லை. அப்படி நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு தோல்வி. திரைப்பட பாடல்கள் அங்கு நடிப்பு இருக்கிறது. இப்பொழுது பாடலை கேட்கும் பொழுது ரஜினிகாந்த் வருகிறார் என்று சொன்னால் அவர்கள் படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பாடலுக்கு திரை இல்லை, திரை இல்லை, வடிவம் இல்லை, இது கற்பனை. இப்போ எங்கள் கற்பனையை தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். பாரதியார் பாடல் கூட எப்பொழுது அவர்கள் அந்த பாடல்கள் எல்லாம் வெற்றியாக வந்தது, சுதந்திர போராட்டம் வரும்பொழுது வெற்றியாக வந்தது. இன்று ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு வழிவந்த இசைத்தட்டுகள் அத்தனையும் விலைப்பட்டன. எவ்வளோ உணர்ச்சியாக பாடினார்கள். ஏன், அப்படி ஒரு அடி நெஞ்சில் விழுந்த பொழுது இயற்கையாக அந்த கவிதைகள் வந்து. நிச்சயமாக எங்கள் மக்கள் ஒத்துழைப்பாக இருந்தால் எங்கள் தமிழ் ஈழ தேசத்தின் மக்களின் இசைப்பிழைகள் மட்டுமல்ல, திரைப்படங்கள் மட்டுமல்ல, குறும்படங்கள் மட்டுமல்ல, முழுமையான தயாரிப்புகளுக்கு எங்கள் மக்கள் ஒத்துழைப்பாகவும் அதை வாங்கி பார்த்து, அது நல்லமோ கூடாதோ வாங்கி பார்த்து அதை கேட்பதன் மூலம், எங்கள் மக்களை ஊக்குவிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு நிகராக எங்கள் நாட்டிலும் கலைஞர்கள் உருவாகலாம். என்ன சொல்லுங்கள், இந்தியாவுக்கு நிகராக எங்களது நாட்டில் உருவாக வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அதாவது இப்பொழுது ஒரு எங்களது மொழி இரண்டும் ஒன்றாக இருப்பதால் தான் அந்த பிரச்சனை எடுக்கிறோம். மற்றும்படி ஜெர்மன் மொழியில் வரும் ஒரு பாடல், ஜெர்மன் மொழியில் வரும் ஒரு பாடலை அது இங்கிலீஷ் மொழியோடு அவர்கள் ஒப்பிட மாட்டார்கள். கடைசி மட்டும் அது மொழி அதே பாடலை மாற்றி செய்யப்பட்டிருந்தா அது வேறு விஷயம். அதுக்கு இவரம் அது அதில் போட்டி போட்டு அதுக்கு திறமை இது இருக்கணும்னு கூற முடியாது. ஆனால் தமிழ்மொழி, அதுவும் தமிழ்மொழி, இதுவும் தமிழ்மொழி என்று சொல்லும் பொழுது தான் நீங்கள் ஓ அதுவும் தமிழ் பாடல் நல்லா இருக்கு என்று கூறுவது தவறு. ஏனென்று சொன்னால் மெல்லிசை பாடல் இப்பொழுது குறிப்பாக கூறுகின்றேன், என்னுடைய உனக்கு தெரியுமா பாடல் எந்த ஒரு திரைப்படத்திலும் வரவில்லை. ஆனால் அந்த பாடல் ஒரு திரைப்பட பாடலை கேட்கும் உணர்ச்சியை ஊட்டுகிறது. அந்த தரத்தில், அந்த தராதரத்தில் நாங்கள் பாடல்களை செய்தார். மற்றும் இன்னொன்று கூறுகிறேன், 14 பாடல்கள், 15-20 பாடல்களை ஒரு இசைத்த செடியில் போ அமைத்தாலும் அவை எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றது இல்லை. என்னுடைய மகளை பிரகாஷின்னு கூறினார், இரண்டாவது மகள் கூறினார், அப்பா சங்கீத சாமராஜன் செய்து போட்டீங்க, நானே கேட்டு கேட்டு திருப்பி கேட்க முடியாமல் இருக்கிறேன், எனக்கு அழைத்து போச்சுண்டு. நான் அவர்களுக்கு கூறிய பதில், நீங்கள் படையப்பா படத்தை பார்த்துருக்கல, இப்போ நான் போடுறேன் அந்த படையப்பாப்பா அழைத்து தானே போயிட்டு விளங்குதா? நீங்கள் நான் சொன்ன பதில் அதுதான். மிகப்பெரிய அருமையான ஒரு நடிகர் உழவு மக்களின் அதில் உள்ள படையப்பா படமே இப்பொழுது நாங்கள் திகழ் திருப்பி பார்க்க முடியாது. அப்பா நீங்கள் வடிவா கதைக்கிறீர்கள் சொல்லிட்டு போயிட்டா. அப்போ அது அப்படியான எங்களுடைய மர்மதிகள் சரியாக இருக்கணும் மக்களுக்கு. இப்போ எங்களுடைய இளம் கலைஞர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன முன்வைக்கின்றீர்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு திசையை நோக்கி சென்றால் எதிர்காலத்தில் அவர்கள் முக்கியம்? முதலாவது ஒன்று நான் கூறுகிறேன், மூத்த கலைஞர்களை, அதாவது மூத்த கலைஞர்கள் அப்படி கூறவில்லை, மூத்த கலைஞர்களும் திறமைகள் இருக்கிறது. அவர்களோட நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை கலந்துரையாடுங்கள், அவர்களோட ஒட்டி உறவாடுங்கள், இயற்கையாக அது உங்களுக்கு வரும். இப்பொழுது நாங்கள் சென்று சொல்றேன்,
நான் சென்று மற்ற இந்திய கலைஞர்களுடைய யாரையோ சந்தித்து அவர்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவது அவருடன் பழகும் பொழுது எம்மை அறியாமல் அது வேற எப்படி ஒரு நோய் ஒருதனுக்கு தொற்றுகிறதோ அது மாதிரி அதை எது தொற்றாதுன்னு இங்கே சொல்லுகிறீர்களா? இல்லை. இப்பொழுது நான் உங்களிடம் விளங்கும் பொழுது உங்களுடைய திறமைகள் எனக்கு வரும், என்னுடைய திறமைகள் உங்களிடம் வரும், நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டுமென்று நான் கூறவில்லை, அவர்களிடம் திறமையை மதித்து பழகுங்கள். என்ன சொன்னால் இந்த காலத்தில் அதைத்தான் நான் மீண்டும் கூறுகிறேன், இத்தைக்கு 35 வருடங்களின் முன் நான் ஒரு இசைத்தட்டை தயாரித்தேன் என்று சொன்னால் அன்று ஏன் மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை? அதுதான் அங்கிருக்கிற எனது சாதனை. அது மற்றபடி யாரோ ஒருவர் இசைத்தட்டை கண்டுபிடிக்க, யாரோ ஒருவர் வானொலியை கண்டுபிடிக்க, யாரோ ஒருவர் இந்த விஞ்ஞான ரீதியானதெல்லாம் கண்டுபிடிக்க, அவர்கள் செய்ததுதான் சாதனை. நான் செய்தது சாதனை அல்ல, ஆனால் அந்த துணிவு வந்தது அதுதான் சாதனை. இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், சரியோ பிழையோ இதை நான் செய்கிறேன், எப்பவர்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்ற அந்த துணிவு தான் சாதனை. மற்றும்படி இது ஒரு பெரிய சாதனை இல்லை. இன்று நாம் மேலே வறக்கிறோம், இந்த ராக்கெட் போகிறது அதன் அதுவும் சாதனை இதுவும் சாதனை என்றா? இல்லை, அந்த துணிவு தான் சாதனை. மற்றவர்கள் அதை ஏன் செய்யவில்லை என்பது தான் வெற்றி. பல நேரம் என்னுடன் மெனக்கட்டிருக்கிறீர்கள், நேரத்தை கடத்தியுள்ளீர்கள். மிக்க நன்றி திரு சிவனேசன், திரு தேவராஜா. ஒரு சிறிய கருத்து, நீங்கள் இன்று இந்த நாங்கள் இந்த நேர்களை காண்பதற்கு எம்டிவி இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. நீங்கள் எம்டிவி நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கின்றீர்கள் நினைக்கிறேன், தொலைக்காட்சி இன்டர்நெட் மூலம் மூலம். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களைன்னா அதை இன்னும் மேலோங்கி வளர்ச்சி என்ன? மீண்டும் நான் அதே கட்டத்துக்கு தான் செல்கிறேன். அதாவது இத்தனை டிவியில் இருக்கும் பொழுது, இது பல முறை விஸ்வநேசன் அவர்கள் என்னுடைய மகளிடம் பிரபாவனையும் வாதாடி இருப்பார், எப்படி என்ன நீங்கள் இதை நடத்த போறீங்கள், எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருக்கின்றன, இப்போ இதற்கு மத்தியில் அந்த துணிவு இதுவும் ஒன்று வண்ணத்த டிவி உங்களோட பார்வைக்கு விரும்பினவர்களுக்கு, அதாவது வந்து இது நான் கூடிய அளவு இதை நான் செய்கிறேன், இது என்னுடைய ஒரு அபிலாசை ஆசை இதை. ஆனால் அவர் சொன்னார் வேறு ஒரு விடயத்தை பற்றி என்னுடைய மகள் இவருடன் பேசும்பொழுது அவர் சொன்னார், அது நல்ல ஒரு வடிவாக இருந்தான்றுதான் அவரை அறிந்தேன். அவர் கூறினார், எனக்கு தற்பொழுது இந்த டிவியை ப்ரொஃபஷனலாக, அதாவது ஒரு நல்ல தரத்தில் பலரும் பார்க்கக்கூடிய, உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய மாதிரி செய்வதை நோக்கம் என்று கூறினார் திரு சிவநேசன் அவர்கள். அந்த துணிவு பாராட்டக்கூடிய, அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் செலவழித்துக் கொண்டிருக்கார். நிச்சயமாக அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு அவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நேர்களே, இதோ உங்கள் கண்முன் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு முறை என் இனிய பயணங்களை என்று அண்ணன் எம்பி பரமேஸ் அவர்கள் புத்தகத்தை நீங்கள் நிச்சயம் படியுங்கள். அவர் கூறிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கலைஞர்களை மதியுங்கள், மற்றவர்களுடன் நன்கு பழகுங்கள். அதன் மூலம் நீங்கள் கூட ஒரு சிறந்த இசையமைப்பாளராக மாற முடியும். உங்களை நாங்கள் கூட எம்டிவி மூலம் சந்திக்க வேண்டிய காலமும் வரும். தமிழ் எம்டிவிக்கான கருத்துக்கள் சிலவற்றை அண்ணன் எம்பி பரமேஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவரிடமே நீங்கள் அந்த கருத்துக்களை கேட்டு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அதாவது முக்கியமான விடயம், திரு சிவநேசன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த தொலைக்காட்சி மற்ற தொலைக்காட்சிகள் போல அல்ல. முதன் முதலாக இணையத்தமிழ் தொலைக்காட்சி, அதாவது இணையதளத்தில் இது ஒளிபரப்பாகின்றது. இது வேறு தொலைக்காட்சிகளுடன் ஒப்பிடுவது அழகல்ல. அதாவது இணையத்தமிழ் தொலைக்காட்சி, முதலாவது இணையத்தமிழ் தொலைக்காட்சி இது என்பதை நான் மிக மிக ஆணித்தனமாக கூற விரும்புகின்றேன். அதற்காக அவருக்கு நான் வாழ்த்து கூற வேண்டியது எனது கடமை. அவரின் பணி தொடரட்டும். வாழ்க திரு சிவநேசன் அவர் குடும்பத்துடன். நன்றி,